மதிப்பிற்குரிய நட்பிற்கு வணக்கம். இது வாழும் வரலாறு. அறிவியல் விதிகளை அலறவிடும் சூரியன். உலக நாடுகள் சூரியனை குறிவைக்க காரணம் என்ன? விஞ்ஞானிகளின் விளக்கம் இதோ. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சூரியனை ஆய்வு செய்ய இஸ்ரோ இன்று காலை ஆதித்யா L1 எனும் விண்கலத்தை விண்ணில் ஏவ இருக்கிறது. இந்தியாவுக்கு முன்னதாக பல்வேறு நாடுகள் சூரியனை ஆய்வு செய்ய இதுபோன்று விண்கலன்களை அனுப்பியுள்ளன. இதன் மூலம் ஏன் சூரியனை ஆய்வு செய்ய வேண்டும் என்கிற கேள்வி இயல்பாகவே எழுகிறது. இதற்கு விஞ்ஞானிகள் கொடுத்த விளக்கம் இதோ. நிலவின் தென் துருவத்தை ஆய்வு செய்ய அனுப்பப்பட்ட சந்திரயான் 3 விண்கலம் திட்டமிட்டபடி நிலவில் மெல்ல தரையிறங்கி வரலாற்று சாதனை படைத்துள்ளது. விண்வெளித்துறையின் முன்னோடியான ரஷ்யா அனுப்பிய Luna 25 விண்கலம் கூட நிலவின் தென்துருவ பகுதியில் தரையிறங்க முடியாமல் நிலவில் மோதி செயலிழந்த நிலையில் இந்தியாவின் சந்திரயான் 3 வெற்றிகரமாக தரையிறங்கி இருப்பது உலக நாடுகள் மத்தியில் பெரும் கவனத்தை ஈர்த்திருக்கிறது. இந்த வெற்றியை தொடர்ந்து பல்வேறு நாடுகள் இந்தியாவுடன் சேர்ந்து விண்வெளி தொடர்பான ஆய்வுகளை மேற்கொள்ள முன்வந்துள்ளன. இந்நிலையில் இந்தியாவுக்கு மற்றும் ஒரு மைல்கல்லாக அமைய உள்ளது Aditya L1 எனும் திட்டம். அதாவது இந்த திட்டத்தின் மூலம் ஏவப்படும் விண்கலம் சூரியனை ஆய்வு செய்யும். பெங்களூரு URRAW செயற்கைக்கோள் மையத்தில் தயாரிக்கப்பட்ட இந்த விண்கலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள SDSC SAR விண்வெளி நிலையத்திற்கு சில நாட்களுக்கு முன்பு கொண்டு வரப்பட்டது. அங்கு அனைத்து விதமான சோதனைகளும் நிறைவடைந்த நிலையில் அதை PSLV C-57 ராக்கெட்டுடன் விஞ்ஞானிகள் பொருத்தினார்கள். தற்போது இந்த ராக்கெட் சதீஷ் தவான் ஏவுதளத்தில் ஏவுவதற்கு தயார் நிலையில் உள்ளது. இது இன்று காலை திட்டமிட்டபடி 11:50 விண்ணில் ஏவப்படும். இதற்கான கவுண்டவுன் நேற்று காலை தொடங்கியது. இந்த விண்கலம் பூமியிலிருந்து சூரியனை நோக்கி 15,00,000 கிலோமீட்டர் தொலைவில் லெக் ராஞ்சியன் 0.1 என்னும் புள்ளியில் நிலைநிறுத்தப்படுகின்றது. சூரியனுக்கும் பூமிக்கும் இடையே 15 கோடி கிலோமீட்டர் தொலைவிருக்கிறது. இதில் பூமியின் ஈர்ப்பு விசை சில 1,00,000 கிலோமீட்டர் வரை இருக்கும். அதேபோல் சூரியனின் ஈர்ப்பு விசை சில கோடி கிலோமீட்டர் வரை அதிக ஆதிக்கம் செலுத்தும். இந்த இரண்டுக்கும் இடைப்பட்ட புள்ளிதான் லெக் ராஞ்சியன் 0.1. இந்த விண்கலத்தின் முக்கிய நோக்கம் சூரியனின் வெப்பம், காந்த துகள்கள் வெளியேற்றம், விண்வெளியின் காலநிலை, விண்வெளியில் உள்ள துகள்கள் குறித்து ஆய்வு செய்வதுதான். இதில் சூரியனிலிருந்து வெளிவரும் காந்த புயல் பூமியில் இருக்கும் அனைத்து மின்னணு சாதனங்களையும் செயலிழக்க வைத்துவிடும் திறன் கொண்டது. இன்றைய தேதியில் நூற்றுக்கணக்கான அணு உலைகளை பாதுகாக்க மின்னணு சாதனங்கள் தான் பயன்படுகின்றன. அப்படி இருக்கையில் காந்த புயல் காரணமாக இது பாதிக்கப்பட்டால் பேரழிவு ஏற்படும். அதேபோல் இந்த புயலிலிருந்து ஒரே ஒரு செயற்கைக்கோள் கூட தப்பிக்காது. எனவே காந்த புயல்களை முன்கூட்டியே கணிக்கவும் சூரியனின் பல்வேறு அடுக்குகளை ஆய்வு செய்யவும் இந்த Aditya L1 எனும் புதிய விண்கலம் அனுப்பப்பட இருக்கிறது. மற்றொரு காரணம் சூரியனின் மேற்பரப்பில் இருக்கும் அதனுடைய காற்று மண்டலம்தான். அதற்கு கரோனா என்று பெயர். இதுதான் விஞ்ஞானிகளை மிகவும் அதிகமாக குழப்புகிறது. அதாவது வெப்ப இயக்கவியலின் 2 விதிப்படி வெப்பம் அது அதிகமாக இருக்கும் இடத்திலிருந்து குறைவாக இருக்கும் இடத்திற்கு கடத்தப்படும். அதனால்தான் பாத்திரத்தில் ஜில்லண்டு இருக்கும் நீர் அடுப்பில் வைத்தவுடன் சூடாகிறது. ஆனால் சூரியனின் மேற்பரப்பு வெப்பநிலை 6,000 டிகிரி செல்சியஸ் அளவில் இருக்கிறது. இதன் பின்னர் விண்வெளி தொடங்கிவிடுகிறது. விண்வெளி பயங்கர குளிர்ச்சியானது. எனவே சூரியனில் இருக்கும் வெப்பம் வெப்ப இயக்கவியலின் 2 விதிப்படி விண்வெளிக்கு பரவும்போது வெப்பத்தின் அளவு குறைவாக இருக்க வேண்டும். அதாவது சூரியனுக்கு வெளியே இருக்கும் அதன் காற்று மண்டலமான கொரோனாவின் வெப்பம் குறைந்துதான் இருக்க வேண்டும். ஆனால் இதன் வெப்பநிலை 10,00,000 டிகிரி செல்சியஸ் ஆக இருக்கிறது. இது எப்படி சாத்தியம் என்பது தற்போது வரை கேள்விக்குறியாக இருக்கிறது. அப்படியெனில் நம்மிடம் இருக்கும் விஞ்ஞானம் இயற்பியல் விதிகள் தவறா என்ற கேள்வியும் எழுகிறது. இதை கண்டுபிடிக்கத்தான் உலக நாடுகள் சூரியனை நோக்கி படையெடுத்துள்ளன. அந்த வகையில் அமெரிக்காவின் பார்க்கர் சோலார் விண்கலம் சூரியனுக்கு 700,000 கிலோமீட்டர் வரை நெருங்கி சென்று ஆய்வை மேற்கொண்டுள்ளது. இந்தியாவை பொறுத்தவரை சூரியனை ஆய்வு செய்ய நாம் அனுப்பும் முதல் விண்கலம் Aditya L1 தான். எனவே இனி அடுத்து வரும் காலங்களில் அடுத்தடுத்த விண்கலங்கள் ஏவப்படலாம் என்றும் விஞ்ஞானிகள் கூறியுள்ளனர். இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோஸ் நல்லா இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் கொடுங்க. வீடியோஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் ஒரு அழகான வரலாற்று பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன். நான் ஷர்மிளா ஹென்றி. என்னாலும் உங்களுக்கு பொன்னாளாகட்டும். அதில் என்றென்னும் இன்பங்கள் மட்டும் நிறைந்திருக்கட்டும். நன்றி.